தொலைக்காட்சியில நடிப்பதற்கும் திரைப்படத்துல நடிப்பதற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள ஒரு ரோலா இது இருக்கும். அண்ட் டோட்டலி மேக்கப் இல்லாமல் டி இல்லாம ரோல் இது. ஸோ இந்த ரோல் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் படமே வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல். டார்க் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் இருக்கும். ஸோ டீசர் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரைப்படங்கள் எல்லாம் காதலை மையப்படுத்தி சொல்லும் நிலையில நீங்கள் எதற்காக ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் கதைகளத்தை தேர்வு செஞ்சீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் சூஸ் பண்ணப்போ டோட்டலி மேக்கப்பே இல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு டவுட் இருந்தது. பட் டிஓபி சார் கல்யாண் வெங்கட்ராம் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும், பிகாஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த லுக் அண்ட் ஃபீல் என்னோட கேரக்டருக்கு. ஸோ அதுவும் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, தட் ஓகே கரெக்டான படம் தான் நம்ம எடுத்து சூஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது.